எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னுடைய குட்டி எஸ்கே யூடியூப் சேனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, அப்படியே பக்கத்தில் கிளிக் பண்ணி ஆளும் செட் பண்ணி வச்சிங்க. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே வந்து நம்மளுடைய மினிமில்டா வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த சேனலில் வரப்போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேப்பில் தான் விண்டேஜ் அதில் தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், என்ன இருக்குது ஏது இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாலு பேர் தான் வந்திருக்காங்க. நான் நிறைய பேர் வரவங்க எதிர்பார்த்தேன், ஆனால் பட் நாலு பேர் தான் வந்திருக்காங்க. சரி ஓகே, நாலு பேரை வச்சு மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கிட்டோம். களத்தில் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் உள்ளது. யார் அவன் பக்கத்தில் வந்து வரான், ஓ ப்ரோ பிளேயர்னு வந்தான். வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவனை சாய்ச்சிட்டோம். போடுற தம்பி குண்டு அவன் எனக்கு போட்டான், நாங்கள் அடையாட்டு நடி நடா இது. நான் அவனுக்கு வந்து ஸ்கெட்ச் போட்டேன், கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் என்ன வந்து தூக்கிட்டான். சரி ஓகே, விடு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் இருந்துட்டுருக்கோம், ஆனால் இது எவ்வளோ நேரம் இருப்போன்றது எனக்கு தெரியல. ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் நம்ம வந்து இருந்துட்டுருக்கோம். ஐயோ இங்கே பெரிய சண்டை போதுரா, போடு 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 போடு, ஒருத்தனாச்சு போட்டு போட்டுரு போட்டுரு ஆடா போங்க. ஓகே ஓகே, ஒருத்தன் வந்து கிடச்சிட்டான். சரி ஓகே, இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அவன் என்னென்ன எங்கெங்கே இருக்கான் அப்படின்றது வந்துட்டான். இந்த ப்ரோ பைத்தியம் வந்து என்னை வந்து போட்டு தள்ளிச்சு. ஃபஸ்ட்டு டைம் வந்த உடனே வந்து நான் அவன் அடிச்சிட்டேன் சொல்லிக்கான்ல, எனக்கு தெரிஞ்சு என்ன போட்டுலான்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். மூணு கிலோ எடுத்து பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்கும் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுக்குள்ளே உணவு வந்து நம்ம இடத்த வந்து பிடிச்சிட போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே ஓகே ஓகே, எப்படி போயிட்டுருக்கேன் எவனாச்சும் வருவானா அப்படின்னு. இந்த ஒருத்தர் போயிட்டுருக்காரு, தம்பியே வரேன் இரு, அண்ணன் வரேன், எங்கே போகிறேன் நீ தனியாக, நான் வந்து வரேன் டீல் பண்ணுறேன் உடனே. டே டே, அவன் லாங் கன் வச்சுருக்கான் கேர்ஃபுல்லாரு. அவன் உசால்ட்டாக உசாராக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து குண்டு போட்டு அங்கேயே மேலே நின்றுருக்கான். இங்கே ஒருத்தர் பண்ணிட்டான். இவன் இந்த ப்ரோ பிளேயர் என்கிட்ட மோதத்தே அவனுக்கு வந்து வேலையாக போச்சு. முதல் வாட்டி தெரியாமல் அடிச்சுட்டேன், அதுக்கு பழி வாங்குறேன்னு இன்னும் வாங்கினே இருக்கான். ஓ மை காட், இந்த ப்ரோ பிளேயர் வந்து விட்டு வைக்கக்கூடாது. ஏன்னா அவனும் பார்த்தீங்கன்னா மூணு பாயிண்ட் மூணு கிலோ வந்துட்டான். இதுக்கப்புறம் நம்ம அவனை விட்டு வச்சுனா அப்புறம் நம்ம மான மரியாதைலாம் காற்றுல காணாமல் போயிடும், நம்ம ஸ்கோரும் காணாமல் போயிடும். ஸோ அதன் காரணமாக அவனை அடித்து அவன் இவன் ஒருத்தவன்டா, ஆனால் அவனா லாங் கண்டுக்கணும் வந்துடும். அப்படா அப்படி அப்படி போய் விளாடுப்போ. ப்ரோ பிளேயர் வந்துட்டுருக்கா சைடில் பார்த்துட்டான். வா வா, அவன் ஹெல்மெட்டை கழட்டுறான். இது நான் கண்ணு எனக்கு தெரிஞ்சு இந்த மேப்பில் இந்த கண்ணு தானா அப்படின்றது எனக்கு தெரியாது தெரில. ஏன்னா விண்டேஜ் நம்ம வந்து அதிகமாக ப்ளே பண்ணதே இல்லை, எப்போ தான் ப்ளே பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இன்னும் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சுதான் என்னன்றது தெரியல. நான் கேமிங் ரெக்கஸ்ட்லேயும் சொல்கிறேன், இந்த மாதிரி நம்ம வந்து மினிமில்டா வீடியோஸ் வந்து எல்லாமே வந்து இதுக்கப்புறம் வந்து குட்டி எஸ்கே யூடியூப் சேனலாம். ஸோ மினிமில்டாக்காக மட்டுமே இது, அதனால் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மினிமில்டா லைவ்ஸும் இருக்குது, நான் எப்போ என்ன ஏதுன்றதெல்லாம் முதலே சொல்லி வச்சிடறேன். அதனால் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, போயிட்டுருக்கோம். விண்டேஜ் உடைய டாப்புங்க அந்த சைடு தான் போயிட்டுருக்கோம். இதான் விண்டேஜுடைய டாப், அங்கே ஃபஸ்ட்டு வந்தாலும் அது. இங்கே வேணாச்சும் இருக்கா மாதிரி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. எவனாச்சும் இருக்கானா இங்கே, எங்கே வருதுன்னு வேணும். இதோ இருக்கான் இந்த ப்ரோ. டே ப்ரோ பைத்தியம் ப்ரோ, போடு ப்ரோ. ஆ பவர் பொட்டியில் குதிச்சிட்டான்டா, அவன் பவர்ஃபுல்லாக இருக்கான்டா. ஆ என்னத்தான் பண்ணுறது, நான் அடித்து விட்டேன் பாருங்கள், அப்படியே போய்ட்டு அவன் பவர் பொட்டியில் விழுந்துட்டான். பவர் பொட்டியில் விழுந்து பவர் வந்து ஃபுல்லாக அடிச்சு. ஸோ அந்த காரணமாக தான் வந்து மிஸ் ஆகிட்டான். எல்லாட்டையும் வந்து நான் வந்து அவனை பிறந்து கட்டுக்கலாம். ஸோ அஞ்சு கிலோ எடுத்து நம்ம இன்னும் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். ஆனால் இது எவ்வளோ நேரம் இருக்குன்றது எனக்கு தெரியல. எப்போனாலும் மாறலாம், மாறக்கூடியதான் மாற்றம். ஐயோ என்னென்ன வளர்றேன், இங்கே ஒருத்தன் போடுவோம் குண்டு விற்க மாட்டான். அதே ப்ரோ அப்பா ஒருவேளை பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து காலி பண்ணியாச்சு. ஓ போன தடவை நம்ம அடிச்சு விட்டோம்ல, பயபுள்ள வந்து ஓடி வந்து ஒழிஞ்சிட்டு இருந்திருக்கு. அதனால் ஈஸியாக வந்து அடித்தவொடனே பொட்டு நின்றுறான். அவன் சைலண்ட்டாக இருக்கும்போது என்ன விட்டு வந்தது, என்ன அவன் சைலண்ட்டாக இருக்கானே பையன், திரும்ப அடிப்பானே அடித்தா என்னடா இதுன்னு யோசிச்சேன். அப்போயே புரிஞ்சிச்சு, போன தடவை நம்ம அடிச்சுதோ வந்துட்டடா, மறுபடியும் வந்துட்டடா, இப்போ வந்து பாரம் வந்துருப்படா, போட்டுரு போட்டுரு. இவன் ஆனால் அவனும் அந்த கண்ணை எடுத்து வந்துடுறாங்க. இப்போ அவன் கதையும் முடிச்சாச்சு, பரவாயில்ல. ஏழா ஓ மை காட், அவனால் பேண்டி வந்துட்டுருக்கான். ஆட அதோட அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்தில் கூட ரெண்டு பேர் வந்தாங்க, நாலு பேர் தான் நான் ஃபீல் பண்ணேன். கடைசியாக அந்த ரெண்டு பைத்தியங்களும் காணாமல் போயிடுச்சு. இப்போ நானும் அந்த ஒரே ப்ரோ பிளேயர் மட்டும்தான் ஒன் வர்சஸ் ஒன் மாதிரி மேட்ச் போயிட்டுருக்கு. என்னங்க நீங்கள் போங்க, ஹெட்ஷாட் ப்ரோ அவரே அடிச்சிட்டாரு. ஏழுக்கு ஏழு சொல்லி ட்ராவ் ஆகிடுச்சிட்டு, என்னடா இது, நான் டாப்பில் இருந்தேன் அவன் வந்துடுவான் போல், ஒன் வர்சஸ் ஒன் வந்தாலே கடுப்பு. அவன் வந்து கரெக்டாக பார்த்து நறுக்க அந்த கண்ணத்தில் வரான். எனக்கு தெரிஞ்சு இந்த மேப்பில், ஏன்னா ஒவ்வொரு மேப்புக்கும் ஒரு ஒரு கன் வந்து ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த மேப்பை பொறுத்த வரைக்கும் அந்த கன் தான் ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை தான் அவன் எடுத்துகிட்டு வரான். நமக்கு அந்த கன் எங்கே தான் கிடைக்குதுன்னு தெரியல. அவன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சொன்னேன், அதே கன் எடுத்துகிட்டு வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிட்டான். ரெண்டு டபுள் கன்னு எடுத்துகிட்டு வரான். டப்பு டப்புன்னு போடுறான், முடிச்சிடறாங்க அதே. ஆ ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க, இப்படியே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வர ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் அதை தான் ஃபஸ்ட்டு வர ட்ரை பண்ணணும். அடிச்சிட்டு 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 அடிச்சிட்டான். அட போட, இது மாதிரி தெரியும் டைமிங்கும் போயிடுச்சு, இதுக்குமா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வர முடியாது. அவன் ஒம்பது போயிட்டான், நம்மளோட ரெண்டு வந்து வீடிங்கில் போயிட்டான். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம தான் வந்து வின் பண்ணுவோம் அப்படின்னு தான் போயிட்டு இருந்தேன். சரி வீடிங்க பார்க்கறதுக்கலாம் இந்த மேட்ச். அவன் வந்து ஜெயிச்சிட்டேன்னு வேறு திரும்ப சொல்கிறான், மறுபடியும் வந்து அட்டாக் பண்ணிட்டான்டா. இதுக்கு தான்
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். வீடியோக்கு வந்து லைக் பண்ணி உங்களுக்கு கருத்து நம்ம கமெண்ட் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நம்மளுடைய மீமில் வீடியோஸ்லாம் இந்த சேனலாக வரப்போகுது, ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள்.